குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்ஸ் ஆஃப் த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் விண்டோ. பார்ட்ஸ் ஆஃப் த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் விண்டோ. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் விண்டோனுடைய பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் பார், மெனு பார், அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பட்டன், டூல் பார், நேம் பாக்ஸ் ஆர் அட்ரஸ் பாக்ஸ், குயிக் ஃபங்க்ஷன் விசார்ட், ஃபார்முலா பார், ஃபார்மேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஜூம், ஸ்க்ரோல் பார், ஸ்டேட்டஸ் பார், இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால் விண்டோனுடைய பார்ட்ஸ். ஸோ ஒவ்வொன்று எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வாட் இஸ் அ யூஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைட்டில் பார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்து டைக்ராம் பார்த்தோம்னா, வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து டைட்டில் பார். ஸோ ஒன்றுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, டைட்டில் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஃபைல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்டைட்டில்டு ஒன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபைல் வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல் நேம் என்னவாக இருக்குன்னா அன்டைட்டில்டு ஒன்னு இருக்கும். சப்போஸ் நம்ம நேம் கொடுத்தோன்னா அந்த நேம் வந்து டைட்டில் பாரில் வரும். ஓகே, நம்ம என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டில் பாரில் வரும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த டைட்டில் பார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த ஓப்பன் ஆஃபீஸ் கால் விண்டோ, அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டைட்டில் பார். ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் த கால் விண்டோ இஸ் வெரி சிம்லர் டு த ரைட்டர் விண்டோ. நம்ம எப்படி நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் விண்டோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால் விண்டோவும். த ஒர்க் ஸ்பேஸ் ஆஃப் த ரைட்டர் இஸ் பிக் பிளாங்க் ஏரியா. நம்ம வந்து ரைட்டரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, பிளாங்க் ஸ்பேஸ் வந்து அது கொஞ்சம் ரொம்ப பிக்காக இருக்கும், பெருசாக இருக்கும். பட் இன் கால்கில் வந்து கிரீட் ஆஃப் செல்ஸ் இஸ் த ஒர்க் ஸ்பேஸ். ஆனால் கால்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீட் ஆஃப் செல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டேபிளர் கால மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதான் வந்து கால்க் லைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எம்டியாக தான் இருக்கும் ரைட்டரில், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. ரோ அண்ட் காலம்ஸ் கிரீட் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்கும் அதில். ஸோ அதில் தான் நம்ம வந்து டைப் பண்ணணும், என்டர் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைட்டில் பார். டைட்டில் பாரில் பார்த்திங்கன்னா வந்து டாப் ஆஃப் த விண்டோ இஸ் கால்டு டைட்டில் பார். ஸோ நம்ம வந்து விண்டோலேயே டாப்பில் இருக்கக்கூடிய இருக்கிற பேர் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா வந்து டைட்டில் பார். டாப் ஆஃப் த விண்டோ இஸ் கால்ட் த டைட்டில் பார். நம்ம வந்து ஒரு விண்டோவில் வந்து இருக்கிறதுலே டாப்பில் இருக்கிறதுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா டைட்டில் பார். இட் இஸ் யூஸ் டு ஷோ த நேம் ஆஃப் த ஃபைல் அண்டு நேம் ஆஃப் த அப்ளிகேஷன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டைட்டில் பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணோன்னா நேம் ஆஃப் த ஃபைல், ஒரு ஃபைலுடைய நேம் வந்து டிஸ்பிளே பண்ணோம். அடுத்தது நேம் ஆஃப் த அப்ளிகேஷன், நம்ம என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து டைட்டில் பாரில் தான் வரும். ஸோ நம்ம சப்போஸ் நம்ம வந்து என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படிங்கிறது அந்த டைட்டில் பாரில் வரும். நம்ம ஃபைல் நேம் என்ன நேம் கொடுத்தோம்னா நம்ம நேம் வந்து டைட்டில் பாரில் வரும், அது வந்து ஃபைல் நேம், இது வந்து அப்ளிகேஷன் நேம். அப்போ வந்து டைட்டில் பாரில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் அண்டு நேம் ஆஃப் த அப்ளிகேஷன். இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால் த டிஃபால்ட் நேம் ஃபார் த ஃபஸ்ட் அன்சேவ்டு ஒர்க் ஷீட் இஸ் அன்டைட்டில் ஒன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் டிஃபால்ட்டாக ஒரு நேம் இருக்கும். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, இது நோட் பண்ணிப்போம். அதில் வந்து விச் ஒன் இஸ் ஏ டிஃபால்ட் நேம் ஃபார் ஃபஸ்ட் அன்சேவ்டு ஒர்க் ஷீட். நம்ம பார்த்திங்கன்னா அன்சேவ்டு ஒர்க் ஷீட், நம்ம வந்து ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டீஃபால்ட்டாக ஒரு நேம் இருக்கும், அது எந்த நேமில் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அன்டைட்டில்டு ஒன். என்ன நேம் இருக்கும், அன்டைட்டில்டு ஒன். வென் யூ சேவ் த ஃபைல் அன்டைட் வில் சேஞ்ச் டு த நேம். நம்ம எப்போ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த அன்டைட்டில் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அன்ன வரையும் வந்து நம்ம வந்து அதில் பார்த்திங்கன்னா வந்து அன்டைட்டில்டு ஒன்னு தான் இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ நம்ம வந்து ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்டைட்டில் ஒன் தான். சப்போஸ் நாம் வந்து ஃபைல் நேம் சேவ் பண்ணக்குள்ளே ஃபைல் நேம் கேட்கும், ஃபைல் நேமில் நம்மளுடைய நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அன்டைட்டில் ஒன்னுக்குதில் நம்மளுடைய நேம் வந்துடும். அதில்
ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ், கண்ட்ரோல் பட்டன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ். இந்த டயக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டைட்டில் பார், இதான் வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ். இதில் வந்து இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய இதுக்கு பேர், இது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து டைட்டில் பார், இது வந்து ஒன். அடுத்தது பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ். ஸோ என்னென்ன கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒவ்வொரு விண்டோலையும் கார்னரில் பார்த்திங்கன்னா வந்து த்ரீ பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கார்னரில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மைனஸ் ஒன் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்ட்டு மார்க் கொடுத்துருப்பாங்க. இதுமாரி மூணு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது பேர் வந்து மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன். இது பேர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா கண்ட்ரோல் பட்டன். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது, வாட் ஆர் த த்ரீ கண்ட்ரோல் பட்டன்ஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், கண்ட்ரோல் பட்டன்ஸ், த்ரீ பட்டன்ஸ் இருக்குது. மினிமைஸ் பட்டன்னா மைனஸ் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமைஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அடுத்து க்ளோஸ் பட்டன்னா இன்ட்டு மார்க் கொடுத்துருவாங்க பாருங்கள். அது எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறது கார்னரில் போயிட்டு இன்ட்டு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுனா அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகும், அதுக்காக யூஸ் பண்ணுது. ஆனால் இதுக்கு வந்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ டூ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க வாட் ஆர் த கண்ட்ரோல் பட்டன்ஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன எழுதணும், ஸோ மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டனுக்கு அல்லது ரீஸ்டோர் பட்டன் அனதர் நேமு, லாஸ்ட் ஒன் வந்து க்ளோஸ் பட்டன்ஸ். ஸோ இது வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க வாட் ஆர் த த்ரீ கண்ட்ரோல் பட்டன்ஸ் இன் ரைட் கார்னர். நம்ம வந்து டைட்டில் பார் இருக்கு இல்லையா டாப்பில், அந்த டைட்டில் பாரில் வந்து ரைட் கார்னர், ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கார்னரில் தான் அந்த த்ரீ பட்டன்ஸ் இருக்கும், அதாவது மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், ஆர் ரீஸ்டோர் பட்டன், க்ளோஸ் பட்டன்ஸ். ஸோ ஓகே, இதுதான் வந்து செகண்ட். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெனு பார். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெனு பார். எது வந்து மெனு பார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விண்டோவிலையும் வந்து மெனு பார் இருக்கும். இது எது வந்து மெனு பார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபைல், எடிட் கொடுத்துருவாங்க இல்லையா, நம்ம டைட்டில் பார் இருக்கு இல்லையா, டைட்டில் பார்க்கு கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா மெனு பார். ஸோ இந்த பார்க்கு பேர் வந்து மெனு பார். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஃபைல், எடிட், வியூ, இன்செர்ட், ஃபார்மேட், டூல்ஸ், டேட்டா, விண்டோ, ஹெல்ப், இது எல்லாமே வந்து மெனு தான். ஸோ இது இந்த டோட்டலாக அது பேர் சேர்ந்து வந்து மெனு பார்னு சொல்லுவோம். என்னென்ன மெனு இருக்குது, ஃபைல் மெனு இருக்குது, எடிட் மெனு இருக்குது, வியூ மெனு இருக்குது, இன்செர்ட் மெனு, ஃபார்மேட் மெனு, டூல்ஸ் மெனு, டேட்டா மெனு, விண்டோ மெனு, லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்ப்னு ஒரு மெனு இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெனு பார். இப்போ ஒவ்வொரு மெனு வந்து அதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெனு பார். வாட்ஸ் அ யூஸ் ஆஃப் மெனு பார். ஸோ மெனு பாரில் என்னென்ன மெனு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிலோ த டைட்டில் பார், நம்ம வந்து மெனு பார் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ த டைட்டில் பார். டைட்டில் பார்க்கும் பிலோனா கீழேன்னு இருக்கணும். டைட்டில் பார்க்கு வந்து கீழே வந்து அதுக்கு கீழே வந்து என்ன பார் இருக்குன்னா மெனு பார், அதை வந்து பிலோ, எபோனா அதுக்கு மேலே நடத்தும், பிலோனா அது கீழே. ஸோ இப்போ மெனு பார்க்கு அப்போ வந்து டைட்டில் பார்க்கு பிலோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைட்டில் பார்க்கும் கீழே வந்து என்ன மெனு பார் இருக்கும், மெனு பார் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த மெனுஸ் ஆர் வெரி சிம்லர் டு வாட் யூ லேர்ன் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே அதில் இருக்கக்கூடிய மெனுஸ் தான் வந்து. ஸோ இதுலேயும் வந்து சேம் அதே தான் இருக்கும், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு மெனு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைல் மெனு. ஃபைல் மெனுவில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ஃபைல் மெனு, மெனு கண்டெய்ன்ஸ் கமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாஸ்க். ஃபைல் மெனுவில் பார்த்திங்கன்னா வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாஸ்க், நம்ம வந்து ஒரு ஃபைல் எப்படிலாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும், அதுக்கு அதனுடைய டாஸ்க் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலை வந்து நம்ம என்னென்ன பண்ண முடியும், ஒரு ஃபைல் வந்து நியூவாக வந்து ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ண முடியும், க்ரியேட் எ நியூ ஃபைல். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் எ எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் ஃபைல்னால் ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபைல் தான் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஸோ அந்த ஃபைலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்போ வந்து நியூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ளோஸ் த ஃபைல், அடுத்தது வந்து ஒரு ஃபைல் நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது க்ளோசிங் த ஃபைல்ஸ்.
கரண்ட் ஃபைல். ஓகே, அடுத்தது என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேவ் த ஃபைல். அடுத்து என்ன பண்ணலாம், சேவ் ஏ ஃபைல், சேவ் ஏ ஃபைல் இன் அனதர் நேம். வேறொரு நேமில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து சப்போஸ் இந்த நேம் வேண்டாம், எனக்கு வேறொரு நேமில் சேவ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து அதே ஃபைலை நம்ம வேறொரு நேமில் போய் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரிண்ட் ஃபைல். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு, நம்ம வந்து பேப்பரில் ப்ரிண்டரை யூஸ் பண்ணி, நம்ம வந்து பேப்பரில் என்ன பண்ணலாம், ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஃபைல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாஸ்க். இது வந்து ஃபைல் மெனுவில் இருக்கக்கூடிய டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நியூவாக வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறோம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் த ஃபைல், சேவ் த ஃபைல், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிண்ட் ஏ ஃபைல், அடுத்தது எக்ஸ்போர்ட் ஃபைல். ஒரு ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் போகலாம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணது தான் வந்து இந்த ஃபைல் மெனு.